திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் செம்பட்டி அருகே காமப்பிள்ளை சத்திரம் என்ற ஒரு கிராமம் உள்ளது. கிராமத்தின் ஒரு பகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுக்லாபுரம் கிராமத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களிக்க மாற்றப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் வழக்கம் போல் தங்கள் ஊரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வசதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து நேற்று வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய பொதுமக்கள் இன்று வாக்களிக்க செல்லாமல் தேர்தலை புறக்கணித்தனர். சிஆர்பிஎஃப் மும்பை அலுவலகத்துக்கு வந்த ஒரு இமெயிலில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை கொல்லப்போவதாக மிரட்டல் வந்துள்ளது. வழிபாட்டு தலங்கள் மற்றும் முக்கியமான கட்டிடங்களிலும் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அச்சுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக 11 தற்கொலை படையினர் தயாராக உள்ளதாக இமெயில் அனுப்பியவர்கள் எச்சரித்துள்ளனர். அந்த இமெயில் யாரிடம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. யோகி ஆதித்யநாத் மற்றும் அமித்ஷாவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டுள்ள ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் படத்தை மாதவன் இயக்கி நடித்திருக்கிறார். படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ள நிலையில் நம்பி நாராயணன் மற்றும் மாதவன் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்தனர். சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் படத்தில் காட்டப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுக்காக விஞ்ஞானிகள் செய்துள்ள அளப்பரிய தியாகங்கள் படத்தின் ட்ரெய்லரில் இருந்தே தெரிவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெரும்பாலான பள்ளிகள் வாக்குச்சாவடிகளாக மாற்றப்பட்டு உள்ளதாலும் பள்ளி ஆசிரியர்கள் தேர்தல் பணிகளுக்கு சென்றுள்ளதாலும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியை அடுத்த துவாக்குடி அருகே உள்ள தேவராயநேரின் நரிக்குறவர் காலனியில் நரிக்குறவர் பெண்கள் ரகளையில் ஈடுபட்டனர். பட்டுவாடா செய்வதற்காக கட்சி வேட்பாளர்கள் வழங்கிய பணத்தை சிலர் தங்கள் வீட்டுக்குள்ளேயே வைத்திருப்பதாகவும் 1 ரூபாய் கூட கிடைக்கவில்லை என்றும் சத்தம் போட்டனர். அதனால் வாக்களிக்க மாட்டோம் என்று கூச்சல் போட்டு ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2 வாக்குச்சாவடிகளில் பாமகவினர் கள்ள ஓட்டு போட்டதாகவும் அதை தட்டி கேட்ட அமமுகவினர் மீது பாமகவினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதை அங்கிருந்த போலீசார் வேடிக்கை பார்த்ததாக தெரிவித்தார். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் ஆளும் கட்சியின் பிடியில் இருக்கும் போலீசார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை எடுத்து வரும் திமுக எம்பி கனிமொழி சென்னை மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்தபடி வந்து வாக்களித்து விட்டு சென்றார். Every Indian woman's choice, Indian flower, leggings and jeggings. சென்னை மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட 144வது வார்டில் உள்ள வாக்குச்சாவடியில் அமைச்சர் பெஞ்சமினுக்கும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. அவர்களை அமைச்சர் பெஞ்சமின் தகாத வார்த்தைகளால் திட்டும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் பெஞ்சமின், குடிபோதையில் வாக்குச்சாவடி வளாகத்துக்குள் வந்த திமுகவினர் தாய்மார்களிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் அதை தட்டி கேட்டபோது பிரச்சனை செய்ததாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். குறிப்பா தாய்மார்களை கூறி வச்சு அவங்க வந்து ஆரம்ப ஓட்டு போட வரவங்களை தடுத்து நிறுத்தணும், ஓட்டு போட வரக்கூடாதுன்றதுக்காக திமுக அரசு இந்த வரலாம் பண்றாங்க. நான் போய் தட்டி கேட்டேங்க. நான் போயிட்ட தாய்மார்கள் வந்து தரக்குறைவா பேசுறது, அவங்கள அராஜகம் பண்றது, சில வேண்டத்தகாத செயல்களை செய்யறது, நான் போய் தட்டி கேட்டேன். தட்டி கேட்டுறது போட்டு எல்லாமே குடிப்போதில் போட்டு என்ன மறிச்சிட்டானுங்க. எல்லாமே மறிச்சுட்டு வந்து நீ யார் கேட்கறதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சில வார்த்தைகள்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், யாராக இருந்தாலும் நான் என்னுடைய கடமை, நான் வந்து என்னுடைய கடமை என்ன செய்யணும், தாய்மார்களுக்கு எந்த ஒரு நீ அச்சுறுத்தலோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உரிய நடவடிக்கை
சம்மந்தப்பட்ட உரிய அதிகாரிகிட்டத்தில் சொல்லுவோன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்ககிட்ட போய் பேசணும். அப்போ வந்து காவல்துறை அதிகாரி சொன்னாங்க, சார் அவங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு சிலர்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க சார் சார் சொல்லி இப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க. அதே போல் எலெக்ஷன் கமிஷனும் நேராக வந்து அதிகாரிகள் அங்கே வர வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க, உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. மதுரவாழ் தொகுதி பொறுத்த மட்டில் இன்றைக்கு ஆர்வமாக தாய்மார்கள் இன்றைக்கு ஆர்வமாக வந்து வாக்களிக்க வராங்க. அவங்கள எப்படியாவது தடுத்து நிறுத்தினதுக்காக திமுகறவங்க ஒரு குறி வச்சுட்டாங்க. அவங்கள குறி வச்சு தாய்மார்களை குறி வச்சு அவங்க வரவிடாமல் ஓட்டு போட விடாமல் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க. சில அராஜக செயலில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதை தான் நான் போய் தட்டி கேட்டேன். என்னுடைய கடமை தாய்மார்களை போட்டு நான் கேட்டேன், நீலாம் அக்கத்தை கொச்சு விட்டு பிறக்கிறீங்களே பிறக்கலப்பா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நீ யார் என்ன கேட்குறதுன்றது என்னை போய் வழிமறிச்சாங்க. என்னுடைய காரை வழிமறிச்சு ரொம்ப வேண்டாம் வாக்குவாதம் பண்ணாங்க என்கிட்ட, எல்லாம் குடிபோதில் இருக்காங்க. இது வந்து வேண்டத்தகாத செயல், கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்த வரைக்கும் தாய்மார்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் அவங்களை மிரட்டினாலும் நாங்கள் எப்படி பொறுத்து இருக்க முடியும்? நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், எப்படி அவங்க எதுவுமே செய்ய முடியும்? இப்படியெல்லாம் செஞ்சுட்டு திசை திருப்புறாங்க. எப்பவுமே வந்து தாய்மார்களை போயிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு அப்படி திசை திருப்புறது திமுகவுக்கு ஒரு வாடகையா இருக்குது, எல்லாம் குடி போதுங்க. தமிழ்நாட்டில் மாலை 7 மணி நிலவரப்படி 71.79% வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 78% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்த அளவாக சென்னையில் 59% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். போல் எண்டிங் ஃபிகர்ஸ், 7 மணிக்கு நம்ம போலிங் முடிஞ்சு, ஆனால் இப்போ எல்லா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்களுடைய இவிஎம் விவிபேட் அதெல்லாம் வழக்கமாக எப்படி நம்ம சீலிங் பண்ணி ஜோனல் ஆஃபீஸருக்கு கொடுக்கணும், அப்புறம் அது போயிட்டு நம்ம ரிசப்ஷன் சென்டர்னு கொடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஒர்க். அந்த ஒர்க்கில் பிஸி இருக்கிறாங்க. அதனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு, ஏன்னா இங்கே நம்ம ஃபோன் மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம். இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான், நீங்கள் இதை அப்ராக்சிமேட்டாக எடுக்கலாம். நைட்டில் ஒரு 12 மணி 1 மணி அந்த அளவுக்கு ரிசப்ஷன் சென்டரில் அவங்க கொடுத்துட்டு கரெக்டாக அது எண்ணிக்கை எடுத்துட்டு அப்போ தான் நம்ம ரியல் பர்சன்டேஜ் அதை சொல்ல முடியும். இருந்தாலும் இது ஒரு இண்டிகேட்டர், இது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 9,07,124 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 3,645 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 25,598 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 868,722 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 15 பேர் உட்பட 12,804 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,86,86,049 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 96,982 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 788,223 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,17,32,279 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 446 பேர் உட்பட 165,547 பேர் உயிரிழந்துள்ளனர். எல்லார் முகத்திலயும் தங்க ஸ்மைல், அதுக்கு காரணம் தங்க மயில். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில மட்டும்தான். தங்க மயில் ஜுவல்லரி,